லிங்கம் வாச அன்பர்கள் அனைவருக்கும் சிவசரணனின் அன்பான வணக்கங்கள். இன்னைக்கு வந்து சிவகுமாருக்கு இந்த வீடு கட்டுறப்போ வந்து பணம் வருவதற்கு உண்டான அமைப்பில் நிறைய கேள்விகள் அவருக்கு இருக்கு. இப்போ சிவகுமார் வந்து அந்த பணத்திற்கு உண்டான கேள்விகள் கேட்குறாரு. வணக்கம் சார். சார், இப்போ நான் லோன் போட்டிருக்கேன் சார், வீடு கட்டணும் ஆசை இருக்கு, பட் ஏதோ ஒரு ப்ராப்ளமாக தடம் கட்டியே இருக்கு. லோன் சேங்ஷனில் தான் கடைசி வரைக்கும் வந்து கடைசி ஸ்டாப் ஆயிருக்கு. என்ன காரணங்கள் இருக்கு? சரி, இப்போ வந்து உங்கள் ஜாதகம் அமைப்பு மோதோ பார்த்துக்கிறோம். ஜாதகத்தில் வந்து ஒரு 7.5 அஷ்டமத்து கண்டசன் ஏதோ ஒன்று நடக்குதுன்னு வச்சுக்கோங்க. அதற்குண்டான கோவில் போயிட்டு வரணும். எந்த திசை நடக்குதோ அதற்குண்டான கோவில். இப்போ உதாரணத்திற்கு வந்து இப்போ புதன் திசை நடக்குதுன்னு வச்சுக்கோங்க. புதன் திசைக்கு உண்டான கோவில் என்னதுனாக்கா மதுரை மீனாட்சி அம்மன் கோவில். ஒரு புதன்கிழமை அன்னைக்கு போயிட்டு வழிபாடு பண்ணிட்டு வர்றது, அர்ச்சனை பண்ணிட்டு வரணும். நிச்சயமாக அதற்குண்டான ஒரு தீர்வு கிடைக்கும். ஏன்னா அந்த திசைக்கு உண்டான வலிமை இருக்கு. 7.5 நடக்கும்போது கண்டிப்பாக சனி பகவானை போயிட்டு திருநள்ளாறு அல்லது திருக்கொல்லிக்காடு குச்சனூர் இல்லை உங்கள் ஊர்லேயே பக்கத்தில் இருக்கிற தனி சனி பகவான் கோயிலுக்கு போயிட்டு வழிபாடு பண்ணிட்டு வர்றது ரொம்ப ரொம்ப சிறப்பு. ஸோ தடைகள் இல்லாமல் இருக்கும். சார், இப்போ வீடு வந்து எனக்கு கட்டணும் ஆசை இருக்குது, பட் வந்து பார்த்தீங்கன்னா லோன் அந்த ப்ராசஸ் போயிட்டுருக்கு. பட் இருந்தாலும் சில பேர் எங்களுக்கு தர வேண்டிய கடன் தந்தால் கூட நம்மளுக்கு வந்து அந்த உண்டான இது ஆகும், அதுவும் ஆக மாட்டேங்குது. பணம் கொடுக்க வேண்டிய கொடுக்கலை, வர வேண்டிய காசே வந்தால் கூட பரவாயில்ல. நீங்கள் என்ன செய்யினாக்கா அவங்ககிட்ட கேளுங்க, காசு வந்துடும். இன்னொன்று எப்படி செய்யலாம்னாக்கா அதற்குண்டான கோவில். ஸோ திருவாவடுதுறை அங்கே வந்துட்டு இடரினும் தளரினும் எனதுருணைன்னு சொல்லிட்டு ஒரு பாடல் பெற்ற ஸ்தலம் திருவாவடுதுறை. ஆமாம், அந்த கோவிலுக்கு நீங்கள் போயிட்டு வரலாம். காஞ்சிபுரத்தில் வந்து பஞ்சுப்பேட்டைன்னு சொல்லி வருது, ஓனேஸ்வரர் ஓன காந்தேஸ்வரர், அந்த கோவிலுக்கு போயிட்டு வந்தாலும் நிச்சயமாக உங்களுக்கு பணம் வரும். கொடுக்க வேண்டியவங்க கண்டிப்பாக கொடுப்பாங்க. இன்னும் ஒரு எளிமையான ஒரு பரிகாரம் சொல்கிறேன், உங்கள் வீட்டிலேருந்தே பண்ணலாம். ஒரு சின்னதாக வந்து ஒரு கப்பு வச்சுக்கோங்க. பூஜை அறையில் வந்து கொஞ்சோண்டு உப்பு வைக்கிறது, அப்புறம் ஏலக்காய் ஒரு இதில் வச்சுக்கிறது, கிராம்பு வச்சுக்கிறது. இது பீரோலையும் வைக்கலாம், பூஜை அறையிலையும் வச்சுக்கலாம். இன்னும் சரியாக சொன்னோம்னாக்கா இந்த கிராம்பு ஏலக்காய் இதெல்லாமே வச்சு சின்னதாக ஒரு பர்ஸ்லேயே, உங்கள் பர்ஸ்லேயே நீங்கள் வச்சுக்கிறது. அப்புறம் கோமதி சக்கரம்னு ஒன்று சொல்லுவாங்க, பார்த்துருக்கீங்களா? நான் பார்த்துருக்கேன். கோமதி சக்கரம் வச்சுக்கலாம். அதே மாதிரி யாராச்சும் பணம் கொடுக்காமல் இருக்காங்கன்னு வச்சுக்கோங்க, ஒரு அச்சமாக இருக்குது, நம்ம கேட்கும்போது அவங்க கொடுக்கல இல்லை கொடுக்க முடியாதுன்னு சொல்கிறாங்கன்னாக்கா கருங்காலி மாலை அடியேன் போட்டிருக்கிறேன். அந்த கருங்காலி மாலை போட்டால் கூட உங்களுக்கு வந்து ஏதோ ஒரு வரிய இதில் உங்களுக்கு கருங்காலி சில டூப்ளிகேட் ஆகுதுன்னு சொல்லி சொல்கிறாங்க. அதெல்லாம் அந்த மாதிரிலாம் ஒன்றும் கிடையாது. நிறைய வந்துட்டு இருக்கிறது எல்லாமே வந்து செங்காலி கருங்காலின்னு 2-3 வகை இருக்குது. அதில் கருங்காலி போட்டுக்கிறது நல்லது. தாமரை மணின்னு ஒன்று இருக்குது, தாமரை மணி, அதுவும் மாலையாக வரும். தாமரையிலேருந்து கிடைக்கிற ஒரு விதையிலேருந்து எடுத்து அதை வந்து மாலையாக பண்ணி வச்சுருக்கோம். அது மகாலட்சுமிக்கு உண்டானது, ஆனால் தாமரை வந்து மகாலட்சுமி, அதை நீங்கள் அணிஞ்சிக்கலாம். கனகதார ஸ்தோத்திரம் இந்த அங்கம் அரே புலகபூஷண மாத்ரேந்தின்னு சொல்லிட்டு அது ஒரு பாடல். ஸோ அந்த பாடலையும் நீங்கள் வந்து கேட்டோம்னாக்கா ரொம்ப ரொம்ப நிச்சயமாக உங்களுக்கு நிறைய பணம் வருவதற்கு உண்டானது. உங்கள் வீட்டில் கன்னி மூலையில் பீரோ வைக்கணும். மொதல் நீங்கள் சொந்த வீடு கட்டுறது தனியாக இருக்கட்டும், நீங்கள் இப்போ இருக்கிறது வாடகை வீடுன்னு வச்சுக்கோங்க, அந்த வீட்டினுடைய கன்னி மூலையில் பீரோ இருக்கும். ஸோ கன்னி மூலையில் பீரோ ஸ்ட்ரைட்டாக இருக்கணும். ஸோ அந்த பீரோவில் வந்து நீங்கள் சுத்தமாக வச்சுக்கணும். இப்போ நீங்கள் ஒரு பர்ஸ் வச்சுருக்கீங்க, பர்ஸில் வந்து மொதல் இந்த கண்ணாடியினுடைய ஏதாவது ஒரு சின்ன ப்ரிஸ்கிரிப்ஷனு, அப்புறம் மாத்திரை சீட்டு, அப்புறம் தேவையில்லாத இதெல்லாம் நெகட்டிவாக எதுவுமே இருக்கக்கூடாது. பர்ஸு சுத்தமாக வச்சுக்கணும். பர்ஸே இல்லைனாலும் பிரச்சனை இல்லை, பட் பர்ஸ் வச்சுருந்தா சுத்தமாக வச்சுக்கிறது ரொம்ப ரொம்ப நல்லது. அப்போது இது மாதிரி வச்சுக்கலாம். இன்னும் வந்து நீங்கள் யூஸ் பண்ணிகிட்ருக்கிற ஒரு வீட்டில் வந்து பீரோவில் கேஷ் வைக்கிற இடத்துல பச்சை கற்பூரம் வச்சுக்கோங்க, ஓப்பனாக வச்சுக்கோங்க. பச்சை கற்பூரம் அது நல்லா ஒயிட்டில் இருக்கும், அது ரொம்ப 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 நல்லது. பச்சை கற்பூரம் வந்து வீட்டில் பயன்படுத்துறது ரொம்ப விசேஷம், மகாலட்சுமி அம்சம் கொண்டது. அதை நீங்கள் வந்து பயன்படுத்தினாலும் ரொம்ப விசேஷம். உங்கள் கேஷ் வச்சுக்கிற இடத்துலையும் வச்சுக்கலாம், அதே மாதிரி பூஜை அறையிலையும் நீங்கள் வச்சுக்கலாம். சார், இப்போ நாங்கள் இருக்கிற வீடு வந்து பார்த்தீங்கன்னா வாசப்படி இல்லை. அப்போ வீடை மாற்றிட வேண்டியது, ஏன்னா சொந்த வீடு கட்ட போகிறீங்கள, வீடு வாடகை வீடு தானே. ஆமாம் சார். அப்போ ரொம்ப சந்தோஷம், டக்குன்னு மாற்றிருங்க. இல்லை அதனால ஹவுஸ் ஓனர்கிட்ட வந்து ஆமாம் அது வீடு கட்டுறதுக்கு உங்களுக்கு தடையை ஏற்படுத்தும். வாடகை வீடுங்கிறது வந்து உங்களுக்கு வந்து எப்படி சொல்லணும்னா, நான் என்னுடைய அனுபவத்தை நான் சொல்கிறேன். இந்த வாஸ்துக்கு வர்றதுக்கு முன்னாடி நான் வந்து 1995 வரைக்கும், அப்போ தான் நான் இந்த ஃபீல்டுக்குள்ளே வந்திருக்கிறேன், எனக்கு தெரியாது அப்போ. ஸோ 95 98 நான் ஆரம்பிச்சிருக்கிறேன், இன்றைக்கி டில் டேட் வரைக்கும் வாஸ்து ஃபாலோ பண்ணுறோம்.
அப்போ நாங்கள் வந்து ஒரு வாடகை வீட்டில் இருந்தோம். அந்த வீட்டினுடைய கன்னி மூலையில் போரு, கன்னி மூலையில் டாய்லெட்டு, கன்னி மூலையில் போர் அண்ட் டாய்லெட்டும் இருக்குது. ஓடிஎஸும் விட்டுருக்காங்க. ஒரு நார்த் ஃபேஸிங் ஹவுஸு, நார்த் ஃபேஸிங் ஹவுஸு, நார்த் ஈஸ்ட் எக்ஸ்டென்ஷனாக இருக்குது. ஸோ என்ட்ரன்ஸ் சரியாக வச்சுருக்கோம். எக்கச்சக்கமான வேலை நடந்தது. ஸோ காசு உணவு எக்கச்சக்கமாக வந்துச்சு. ஆனால் அந்த அளவுக்கு செலவும் வந்துச்சு. தென்மேற்கு வந்து ஓடிஎஸ்ஸு, தென்மேற்கு டாய்லெட்டு, தென்மேற்கு பாத்ரூமு, இது எல்லாமே எனக்கு இருந்தால் கூட கிச்சன் இருந்தாக்கா எந்த பிரச்சனையும் இல்லை. கை கால் ஏதாவது எலும்பு சம்மந்தப்பட்டதில் வந்து உங்களுக்கு பிளேட் வச்சுருவாங்க. கன்னி மூலையில் கிச்சன் இருந்தால் பிளேட் வச்சுருவாங்க. எனக்கு அந்த மாதிரிலாம் இல்லை. எல்லாம் காசு எல்லாம் எனக்கு விரையம் தான். தண்ணி மாதிரி செலவழி எனக்கு. சில பேர் சொல்லுவாங்களே சார், இந்த மாதிரி இந்த பிரமிட் வைக்கிங்க, அதே மாதிரி அந்த ஆமை வைங்க, ஆமை எல்லாம் அது விற்கிறவனுக்கு தான் நல்லாயிருக்கும். நீங்கள் வாங்கி வச்சிங்கன்னா உங்களுக்கு வந்து அவனுக்கு காசு கொடுக்குறீங்களே அவர் நல்லா இருப்பார். ஏன்னா அவன் வீடு வாசப்படி இருக்கும், உங்கள் வீடு தப்பாக இருக்குல்ல. அப்போ நீங்கள் வந்து இந்த பிரமிடு, அப்புறம் அந்த குபேர பொம்மை ஒருத்தவர் இப்படி கையை தூக்கிட்டு ஒரு பெரியவர் உட்காந்துருக்குவார்ல, இந்த வயிறு பெருசாக, அது யார் விற்கிறாங்களோ அவங்களுக்கு நல்லாயிருக்கும். அதனால் எந்த எஃபெக்டும் இல்லை. ஒரு சதவீதம் கூட இல்லை. வேணும்னா வாங்கி வச்சு பாருங்கள் உங்களுக்கு, அப்படி பண்ணிக்கலாம். அப்புறம் என்னுடைய வீட்டினுடைய அமைப்பில் எங்களுக்கு தெரியல. அப்புறம் ரொம்ப நாளைக்கு அப்புறம் தான் நான் இதுக்கு உள்ளே வர்றேன். வாஸ்து அப்போ வந்து தான் நான் வந்து பரமக்குடியில் ஒரு பெரியவருக்கு நாங்கள் கட்டடம் கட்டும்போது அவர் அதை விட பிள்ளையாக கட்டி நிறையா சஃபரன்ஸ் ஆனதுக்கு அப்புறம் தான் இந்த வாஸ்து சப்ஜெக்டே நான் வந்து நிறைய ஜோதிடம் சம்மந்தப்பட்டதை கற்றுக்கிட்டு அப்புறம் வாஸ்து முழுமையாக கம்ப்ளீட்டாக தெரிஞ்சுக்கிட்டேன். அடியன் கன்ஸ்ட்ரக்ஷன் சிவில் இன்ஜினியராக இருக்கேன். அப்புறம் பிளான் போடும்போது எல்லாமே நான் வாஸ்து ஃபாலோ பண்ணிடுவேன். அப்புறம் பழைய வீடு திருத்தத்திற்குண்டான அமைப்பு எனக்கு கிடைச்சிச்சு. அதுலேருந்து வந்து ஒரு கிட்டத்தட்ட 2003 வந்து ஒரு நல்ல ஒரு செட்டில்மெண்ட். அப்போ தான் எனக்கு வந்து கிழக்க பார்த்த மேனிக்கு உள்ள ஒரு ஈஸ்ட் தெருக்குத்துள்ள ஒரு வீடு கிடச்சிச்சு. ஐ மீன் இடம் கிடச்சிச்சு. வில்லாபுரம் ஹவுசிங் போர்டில் ஈஸ்ட் ஃபேஸிங்காக இருக்கும், நார்த் ஈஸ்ட் தெருக்குத்து. இது மாதிரி ஒரு மனம் வந்துச்சுன்னா வாங்கி வைங்க. ஈஸ்ட் வந்து நமக்கு ஈஸ்ட் தெருக்குத்து, ஐ மீன் கிழக்கு தெருக்குத்தும் வடக்கு தெருக்குத்தும் கோடீஸ்வரன் ஆகிடும். நீங்கள் இப்போ காசு இல்லைன்னு சொல்லிட்டு இப்போ நீங்கள் வந்து டல்லாக இருந்து ஒரு கண்ணாடி போட்டு வந்திருக்கீங்க, நீங்கள் பளிச்சுன்னு ஆயிடுவீங்க. ரொம்ப பிரபலியமாக இருக்கு. போனால் ஆட்டோமேட்டிக்காக வீடு கட்டுறதுக்குண்டான அமைப்பு எல்லாமே வளர்ச்சி கொடுத்துரும். அந்த மாதிரி எனக்கு வந்து அந்த கிழக்கு தெருக்குத்துடன் அமைந்தது வந்து 2003 அப்புறம் கிட்டத்தட்ட நான் அங்கே 20 இருக்கிறேன். ரொம்ப பிரமாதமாக, ரொம்ப அருமையான ஒரு வளர்ச்சி தான். ஸோ அதனால் அந்த மாதிரி ஒரு இடம் கிடச்சிச்சின்னா உங்களுக்கெல்லாம் நல்லது. அது ஜாதக அமைப்பும் உங்களுக்கு இப்போ சுக்கரதசை நடந்துகிட்ருக்கு இல்லையா? ஆமாம் சார். சுக்கரதசை நடந்துச்சுன்னா சுக்கரன் உச்சம் வேறு உங்களுக்கு பெற்றிருக்கு. அப்போ உங்கள் ஜாதக அமைப்புக்கு வந்து ஒரு லக்ஸுரியஸான தரைதளம் முதல்தளம் மாடிப்படி உள்ளே வச்சு ஏறி போகிற மாதிரியான ஒரு அமைப்பில் பெஸ்ட்டாக ஒரு வீடு கட்டிக்கிட்டு அருமையாக வரலாம். பட் இந்த லோனுக்கு உண்டானதில் நீங்கள் வாடகை வீட்டில் தப்பாக இருந்தால் ஒன்றும் பண்ண முடியாது. ஓகே. நீங்கள் வாடகை வீட்டில் இருக்கிறீங்க, வாடகை வீடு வாஸ்து தப்பாக இருக்குது. அந்த ஹவுஸ் ஓனர்கிட்ட சொல்லணும், சார் இந்த மாதிரி இருக்குது சார், இந்த மாதிரி நீங்கள் சார்கிட்ட போய் கேட்டேன் தப்பாக இருக்குன்னு சொல்லியிருக்காரு, மாற்றி கொடுங்கன்னு சொல்லி. மாற்றி கொடுக்கலன்னு நீங்கள் மாறிக்கோங்க. அது வீடே மாற மாதிரி, வீடு சுத்தமாகவே அவரது மாற்றுங்க, இல்லைன்னு நீங்கள் மாறிக்கோங்க. சார் இப்போ நீங்கள் நிறைய டீட்டெயில்ஸ்லாம் சொன்னீங்க. இப்போ வீடு கட்டுறதுக்கும் ப்ளஸ் பணம் நிறைய செலவு, டிப்ஸ் மாதிரி ஏதாச்சும்? அப்படியா? இப்போ நீங்கள் நைட்டு தூங்குறீங்க இல்லையா? ஆமாம். தூங்குறதுக்கு முன்னாடி ரொம்ப நேரம் செல்ஃபோன் பார்ப்பீங்கல்ல, அது பார்க்கக்கூடாது. அப்படி பார்க்குறதா இருந்தால் பார்த்துக்கோங்க. பார்த்து முடிச்சுட்டு தூங்குறதுக்கு முன்னாடி நீங்கள் என்ன பண்ணுங்கனாக்கா, ஒரு 10 மூச்சு சுவாச காட்டு. அப்படி என்னெல்லாம் பண்ணியிருக்கிறேன், என்னுடைய அனுபவம் உங்களுக்கு சொல்கிறேன். வாய்ப்பு இருந்தால் அதை நீங்கள் செய்து பாருங்கள், நிச்சயமாக சக்ஸஸ்ஃபுல்லாக இருக்கும். ஒரு 10 ஆள் மூச்சு சுவாச காற்றை இழுத்து விடணும். அப்போ பிரெயின் ஃப்ரீ ஆயிரும். ஏன்னா தூங்குறதுக்கு முன்னாடி இது வந்து ஆல்ஃபா நிலைன்னு சொல்கிறது. இந்த பிரபஞ்சம் என்ன செய்யும்னாக்கா, நம்ம தூங்கினதுக்கப்புறம் நமக்கு தேவையானது தேர்ந்தெடுத்து எடுத்துக்கொண்டு வந்து கொடுக்குமா. அப்போ நம்ம என்ன செய்யணும்னாக்கா, தூங்குறதுக்கு முன்னாடி வந்து இது மாதிரி ஒரு குபேர முத்திரைன்னு சொல்லுவாங்க, இந்த ஆள் காட்டி விரலும் இந்த கட்டை விரலையும் இப்படி வச்சுக்கிறது. இது இந்த மாதிரி வச்சுட்டு வந்து ஒரு 5 நம்ம என்ன நினைக்கிறோம்னாக்கா, நம்ம வீடு வந்து இடம் வாங்கியிருக்கோம், வீடு கட்டுறோம், அது ஈஸ்ட் ஃபேஸிங் 2BHK இந்த பகுதியில் வீடு கட்டுறோம், இந்த 6 குடி போகிறோம் அப்படின்றத நினச்சிக்கணும். இப்படி நினச்சிட்டு நம்ம வந்து அப்படியே தூங்கிடணும். அதெல்லாம் நினச்சாச்சு, சாமி சொல்லிட்டாரு, பண்ணியாச்சு. அப்புறம் முன்னையும் செல்ஃபோன் வந்து கொஞ்ச நேரம் பார்த்துட்டு தூக்க வரலன்னு வச்சோம்னா அதெல்லாம் எரேஸ் ஆயிரும். செல்ஃபோனில் இருக்கிறதான் ஓடும், பண்ணக்கூடாது. அப்போ என்ன செய்யணும்னாக்கா, நம்ம நினச்சிட்டு அப்படியே தூங்குறதுக்கு முன்னாடி நீங்கள் 12 தூங்கினாலும் 12 to 12:10 வரைக்கும் ஒரு 10 ஒரு வேளை. எனக்கு இந்த மாதிரி இமேஜின் பண்ணுறதே வராது சார், இந்த மாதிரி வீடு கட்டுறது, வீடு மாதிரி மாறுறது, இதெல்லாம் எனக்கு தெரிய மாட்டேங்குது. எழுதுங்க.
கேகே நகர் அந்த ஏரியா பேர் போடணும். கேகே நகரோ கோபாலபுரமோ இல்லை அண்ணா நகரோ இந்த ஏரியாவில் ஈஸ்ட் ஃபேஸிங்கில் 30x40 உள்ள ஒரு இடத்த 2BHK ஒரு பெஸ்ட்டு வீடு நான் வந்து கட்ட போகிறேன். அது வந்து கிரவுண்ட் ஃப்ளோர் ஃபர்ஸ்ட் ஃப்ளோர் இது எழுதி வச்சோம்னாக்கா ஒரு 48 days எழுதுங்க. இதில் ஒரே ஒரு நிபந்தனை என்னென்னா நம்மகிட்ட அவ்வளோ காசு இல்லை, நம்ம கட்ட முடியுமான்னு நினச்சிங்கன்னா நடக்காது. நம்பிக்கையோடு எழுதணும், நம்பிக்கையோடு எழுதணும், நம்பிக்கை இல்லைன்னா எழுதாதீங்க, நம்பிக்கையோடு எழுதணும். ஒரு 48 days எழுதுங்க. இந்த பிரபஞ்சம் என்ன செய்யும்னாக்கா நம்ம என்ன கேட்குறோமோ கொண்டு கொடுக்குறதுக்கு உண்டான ஜாப் வந்து கொடுத்துக்கிட்டே இருக்கும். நம்ம என்ன செய்கிறோம்னாக்கா நல்லா தூங்குறோம். யாராச்சும் உங்கள்கிட்ட வந்து கேட்பாங்க எப்படிப்பா இருக்கீங்கன்னு கேட்டால் என்ன சொல்லுவீங்க, நல்லா இருக்கு என்னத்தையோ இருக்கீங்கன்னு சொல்கிறீங்களே, அவங்களெல்லாம் கட் பண்ணிடணும். நெகட்டிவாக பேசுகிற மக்கள், நெகட்டிவ் பேசுகிற மக்களை வந்து அன்னைக்கே அந்த நிமிஷமே கட் பண்ணிட்டு வெளியே வந்துடும். சந்தோஷமாக இருக்கேன், ஆரோக்கியமாக இருக்கேன், நல்லா இருக்கேன் சார், வேலை எப்படி இருக்குது, பிரமாதம் இருக்குது சார், பணம் நல்லா வந்துட்டுருக்கு சார், இதே சொல்லி பாருங்கள். இந்த பிரபஞ்சம் என்ன செய்யும்னாக்கா ஓ இவனுக்கு இதெல்லாம் தேவைப்படுது போலன்னு கொடுக்கும். என்னன்னு தெரியல, யாராச்சும் டிஸ்டர்ப் பண்ணுவாங்கன்னு சொல்லிட்டு நல்லா இருக்கீங்களா, இந்த கால் கையெல்லாம் வலி இருந்துக்கிட்டே இருக்குங்கன்னா அவங்க எப்போவுமே ஆஸ்பத்திரி போயிட்டே இருப்பார், அதெல்லாம் பண்ணாதீங்க. ஸோ காசு பணம் வர வேண்டியிருக்குன்னா காசை நம்ம வந்து நம்பிக்கையோடு ப்ரே பண்ணணும். அதே மாதிரி கொடுக்கும்போது யாராச்சும் நீங்கள் ரூபா கொடுக்கும்போது வந்து சந்தோஷமாக வந்து இந்த பணம் பல மடங்காக திரும்பி வரட்டும்னு நம்ம நினச்சி கொடுக்கணும். அதே மாதிரி வீடு கட்டும்போது நீங்கள் வீடு கட்டுறவங்களுக்கோ இல்லைனா அவங்ககிட்ட வாங்கும்போதும் சந்தோஷமாக வாங்கணும். அதே மாதிரி லேபர்ஸுக்கு கொடுக்குறதும் அதே மாதிரி சந்தோஷமாக கொடுக்கணும். சார் இப்போ வந்து நிறைய தகவல் உங்கள்கிட்ட வந்து தெரிஞ்சுக்கிட்டேன், ரொம்ப நன்றி சார். நிச்சயமாக இதே மாதிரி நீங்கள் ஃபாலோ பண்ணுங்கள், கண்டிப்பாக உங்களுக்கு நலமாக இருக்கும். வணக்கம், வாழ்க வளமுடன், சிவாய நமஹா.